யாக வரலாறு வீண் போகக்கூடாது. ஆகவே இளம் அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் நிலைவேந்தலுக்காக தயாராக உள்ளது. தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைய தினம் அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி, எல்லாருக்குமே தெரியும், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும் இன்று என்ன தினம்னு சொல்லி. இந்த தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை எல்லா இடமும் நினைவு கூறினோம். அந்த வகையில் எந்தெந்த இடத்துல எங்கெங்க என்னென்ன மாதிரி இன்றைய தினத்தில் மாவீரர் நாள் நினைவு கூறப்படுகிறது என்று சொல்லித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது முன்னைய காலங்களில் வந்து மாவீரர் தினம் அனுஷ்டிக்கிறதே ஒரு பயந்து பயந்து தான் அனுஷ்டிப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலே இப்படி ஒரு நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்று நினைக்கிறது ஒரு சந்தோஷம். ஆனாலும் இந்த நாள் வந்து எங்கள் அனைவராலும் மறக்க முடியாத ஒரு துக்கம் நிறைந்த நாள் என்று தான் சொல்லணும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் தமிழர் பகுதிகள், அதாவது தமிழர் வசிக்கும் எல்லா மாவட்டங்களிலும் வந்து இன்றைய தினம் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய வீர வணக்கத்துக்குரிய முதல் வித்தாகிய சங்கர் அண்ணாவினுடைய நினைவு தினம், அவருடைய பிறந்த இல்லத்தில் அதாவது வல்வட்டி துறையில் வந்து அவருக்கான அஞ்சலி செலுத்தி நினைவு கூறப்படுகிறது. அடுத்ததாக பார்ப்போமே ஆனால் யாழ்ப்பாணம் கொடிகாமம் துயிலும் இல்லத்தில் மாவீரர் தினத்திற்கான ஏற்பாடுகள் சில தினங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் அங்கேயும் வந்து இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நிகழ்வென்றாலும் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து மாணவர்கள் முன்னின்று செயற்படுவார்கள். அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலையும் வந்து மாவீரர் தினம் வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது நாங்கள் சொல்லவே தேவையில்லை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமுமே இந்த என்ன தடங்கள் வந்தால் நடந்தாலுமே இந்த மாவீரர் நினைவு நாள் நினைவு கூறப்படுறது ஒரு முக்கிய விடயம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயம் எல்லாருக்குமே தெரியும், கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்கள். அது ஏற்கனவே இராணுவத்தினால வந்து இறைமட்டமாக்கப்பட்டு அங்கே வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் 51வது படைப்பிரிவு என்ற பெயரில் இராணுவ முகாம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்திலையும் வந்து இன்றைய தினத்தில் சிவாஜி லிங்கம் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மாவீரர்களுக்காக. அடுத்ததாக எங்கே மாவீர தினம் நினைவுப்படுவது என்று சொன்னால் வல்வெட்டுத்துறை கடற்கரையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதாவது தலைவரின் ஊரில் வந்து கடற்கரையில் வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டதான் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்ததாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள நினைவாலயம் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதோட உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அதற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்ட நினைவாலயத்திலேயும் மாவீரர்களுக்காக இன்றைய தினம் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் வளைவு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வரலாற்றிலேயே முதல் தடவைன்னு சொல்லணும், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து மாவீரர் நினைவு நாள் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் வருடந்தோறும் மாவீரர் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுறது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விடயம். அதாவது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர்கள் இந்த யாழ் பல்கலைகள் மாணவர்கள் மாவீரர் தினத்தை வந்து அனுஷ்டிப்பது வழமை. அந்த வகையில் இந்த முறை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒரு வளைவினையும் வைத்து இன்றைய தினத்தில் வந்து மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் இந்து கல்லூரிக்கு முன் பதாதைகள் மாவீரர் நாள் தொடர்பான பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் எழுதப்பட்டுள்ள விடயங்களாவன, இம்மாவீரர்களின் தியாக வரலாறு வீண் போகக்கூடாது, ஆகவே இளம் தலைமுறையை விழித்தெழுது, போதை வஸ்துக்களில் இருந்தும் வன்முறை சமூகத்தில் இருந்தும் விழித்தெழுங்கள், அறிவாயுதத்தை பயன்படுத்து உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் யாழ் இந்து கல்லூரிக்கு அருகிலுள்ள சுற்றுவட்ட பாதையில் இன்றைய தினம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவீரர் நாள் வளைவு கனகபுரம் வீதி மற்றும் ஏனேன் வீதி மக்கள் வங்கிக்கு அருகாமையிலும் வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக மாவீரர் நாளான இன்று நெல்லியடி மத்திய கல்லூரி முன்பாக நினைவேந்தல் இடம்பெற்றது. மாவீரர் தின நினைவேந்தலுக்கு தயாராக தீவகம் சாட்டி துயிலும் இல்லமும் இன்றைய நாளில் வந்து அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. மேலும்
அச்சுவேலி பகுதியில் பிரத்யேகமாக இடமொன்றில் மாவீரர் நினைவேந்தலுக்கு தயார் நிலையில் வந்து சில அமைப்புகள் வந்து வளையம் ஒன்று உருவாக்கப்பட்டு நினைவஞ்சலிக்காக தயார் நிலையில் காணப்படுகின்றது. அதாவது பொதுவாக மாவீரர் நினைவாலயங்கள் வந்து அமைக்கப்படுவது துயிலும் இல்லங்களில் நினைவேந்தல் நடக்கும். இது வந்து ஒரு பிரத்யேக இடத்துல வந்து இந்த அச்சுவேலி பகுதியில் மாவீரர் நினைவேந்தலுக்காக தயார் நிலையில் இருக்கிறது ஒரு வியப்பான விடயமாகும். அடுத்ததாக நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியான நிலையில் வன்னிவிளாங்குளம் துயிலும் இல்லம் காணப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் நாள் நேரடி ஒளிபரப்பு இரணைப்பாலையில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதாவது மாவீரர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறதோட நேரடி ஒளிபரப்பும் இன்றைய நாளில் வெளியாக உள்ளது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திலேயும் நேரடி ஒளிபரப்பு இன்றைய தினத்தில் வெளியாகி உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே எல்லாரும் அறிந்த விடயம், கோப்பாய் துயிலும் இல்லம் இறுதிக்கட்ட நினைவேந்தலுக்காக தயார் நிலையில் இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்ததாக நினைவேந்தலுக்கு தயாராகும் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லமும் இன்றைய தினம் நினைவேந்தலுக்காக தயாராக உள்ளது. அடுத்ததாக தேராவில் துயிலும் இல்லத்தில் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுவதோடு நேரலையும் காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் நினைவாலயத்திலையும் வந்து இன்றைய தினத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து நேரலையை வந்து பார்த்து கொள்ளலாம். அதோடு வந்து கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திலையும் வந்து மாவீரர்களுக்கான நினைவு அஞ்சலிகளை செலுத்தினோம். அதை நீங்கள் நேரலையில் காணலாம், நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மேலும் மாவீரர் நினைவு நாள் இன்று எங்கெங்கே அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.